ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சப் ஆம்ப்பு. இது ஒரு ஜேபிஎல் சினிமாக்காக பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஃப்ரீ அவுட் இருக்குது. நான் அந்த ஃப்ரீ அவுட்டுக்காக நம்ம சப்வூஃபர் ஆக்டிவ் சப்வூஃபர்லாம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு 12 இன்ச் 10 இன்ச் அந்த மாதிரி ஒரு 4 ஓம்ஸ் சப்வூஃபர் நம்ம லோக்கல் பாக்ஸே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா பயனியர் நேமில் போட்டிருக்கோம். இது சப் ஆம்ப் தான், பயனியர் கிடையாது, அசம்பிள் ஆம்ப் தான். உங்களுக்கு அந்த லுக்கு வந்து பயனியரில் வர மாதிரி இருக்கும். இது வந்து சப் வால்யூம் கண்ட்ரோலு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி தனியாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாங்க்கும் நீங்களே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தனித்தனியாக இருக்குது. நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஆனால் ஓல்டு சாங்க்கு ஒரு மாதிரி இருக்கும், நியூ சாங்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கஸ்டமரே அது எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு. லைட்டு பார்த்தீங்கன்னா மைல்டு ப்ளூ தான் கொடுத்துருக்கேன். ஒரு பிராண்டட் லுக்கில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கசகசன்லாம் இருக்காது. நாபு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் நாப் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு லோக்கல் கிளாஸ் நாப்பு கிடையாது, இம்போர்ட்டட் நாப்பு. உங்களுக்கு அது டேயில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ நைட்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன். உள்ளே பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா 24/0/24 5 ஆம்பியர் ஹெச்டி தான் யூஸ் பண்ணியிருக்கு. ப்யூர் காப்பரு 5 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் 8 ஆம்பியர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கெப்பாசிட்டரும் ஆட் பண்ணி பவர் ஆம்பும் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து கணேஷ் சப் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கேன். கணேஷ் சப் ஃப்ரீயில் தான் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தனியாக எடுக்க முடியும். அதில் நான் அதிலே தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலோட ஃப்ரீக்வன்சி இங்கே தனியாக கொடுத்துருக்கோம். ஒரு கூலர் ஃபேனு, குமார் 4 ஃபிட்டு ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் ஐசி பார்த்தீங்கன்னா டோசிப்பால் டிடிசி டிடிஏ அந்த ஒரு சீரீஸ் நம்பர் யூஸ் பண்ணால் அந்த ஐசியாக யூஸ் பண்ணியிருக்கு. இது ஒரிஜினல் ஐசி, உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். ஃபோர் ஃபிட்டு இதில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லைட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டோட்டலாகவே ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும், லைட்டே ஆஃப் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேன் உங்களுக்கு நாய்ஸ் இல்லை, லோவாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கோஆக்சல் பின் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த கோஆக்சல் பின்னில் என்னென்னா நீங்கள் ஏவி ரிசீவரில் ராவா வர விட்டு டைரெக்டாக உள்ளே கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த டேக் சுவிட்சை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக போர்டுக்கே உள்ளே வந்துடும் பவர். இன்னும் வந்து டைரெக்டாக போர்டுக்கு வந்துடும். இது சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீக்குள்ளே போயிட்டு சப் ஃப்ரீக்குள்ளே போயிட்டு தான் இங்கே வரும். இந்த இதில் கொடுக்கும்போது இதில் நீங்கள் இந்த ஆடியோவில் கொடுக்கும்போது இல்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் இன்னும் கொடுத்துக்கலாம். இல்லை அதாவது நார்மலாக ஒரு லெஃப்ட் ரைட் ஆடியோ இருக்குது அப்படின்னா கூட லெஃப்ட் ரைட் ஆடியோ உள்ளே கொடுத்து நீங்கள் சப் அவுட்டாக எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஒரு கோஆக்சலில் ஒரு அவுட் வருதுன்னா கூட ஃப்ரீக்குள்ளே போகணுன்னா இங்கே கொடுக்கலாம். இல்லை டைரெக்டாக ஏவிஎஸ்லேருந்து ஃப்ரீ இருந்துச்சு நம்ம வெறும் அவுட் மட்டும் இருக்குது அப்படின்னா கூட இதில் கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த சேஞ்ச் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இதுக்காக நம்ம டைரெக்டாக போர்டுக்காக ஒர்க் ஆகும். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பில் வந்து ஒரு அவுட் ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒன்றில் நீங்கள் சப் அவுட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஆடியோ இருந்தால் கூட நீங்கள் ஒயர் சொருகிற மாதிரி இருந்தால் கூட ஒயர் கொடுத்தும் கூட நீங்கள் ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம். உள்ளே போயிட்டு சப் ஃப்ரீயாக வரும், ஃபில்டர் பண்ணி வரும். இதில் ஒயர்லாம் பார்த்திங்கனா நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்கேன், ஹெவி கேபிள் தான். இந்த மாதிரி ஒரு சப் ஆம்ப்பு ஹெவியாகவும் நார்மலாகவும் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆம்ப்பு தேவைப்படுறவங்க நீங்கள் என்ன ஃப்ரீ அவுட் எடுக்கணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிவிட்டு எவ்வளோ வாட்ஸு எந்த என்ன ட்ரான்ஸ்ஃபர் என்ன யூஸ் பண்ணணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். நல்லா லுக்காக உங்களுக்கு இதில் வந்து சோனின் போட்டு வரும், பயனீர் வரும், ஜேபிஎல் வரும், எந்த மாதிரி வேணாலும் வரும். இந்த மாதிரி தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுடைய டீட்டெயில் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணித்தரேன். என்ன போர்டு வேணால் நம்ம போட்டு பண்ணிக்கலாம். ஹெவியாகவும் இருக்கும், குமார்லேயும் இன்னும் 4 ஃபிட் இருக்குது, 6 ஃபிட் இருக்குது, அந்த மாதிரி 8 ஃபிட் இருக்குது. எது வேணாலும் உங்களுக்கு போட்டு பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க உங்கள் டீட்டெயில் மட்டும் சொல்லிவிட்டு எந்த மாதிரி வேணும்னு சொன்னிங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். கொரியர் அவைலபிள் இருக்குது.
நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி பார்சல் போட்டு விட்டுலாம், இல்லை நேரில் வந்து கூட எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.